முக்கியமான விஷயங்கள் பேசப்பட்டுச்சு. குறிப்பாக நடந்த சம்பவத்துக்கு காரணமாக இருக்கிறவங்க வந்து கோர்ஸ் நான் மெம்பர்ஸ்க்கு வந்து சங்கம் சார்பாக நடவடிக்கை எடுக்க முடியாது, அது வந்து லீகலாக தான் எடுக்க முடியும். அதுக்கான ப்ரொசீஜர் தொடங்கப்பட்டுச்சு. மெம்பர்ஸ் இதில் ஈடுபட்ட மெம்பர்ஸ் வந்து இந்த மாதிரி ஒரு தவறான செயலில் நீங்கள் ஈடுபட்டிருக்கீங்க அப்படின்ட்டு பைலா படி அந்த பிரிவு படி ஷோ காஸ் நோட்டீஸ் வந்து அனுப்புகிறதா முடிவு பண்ணியிருக்கு. அது போக வந்து துணைத் தலைவர்கள் பதவிக்கு வந்து எல்லாரும் யுனானிமஸாக ஒத்துக்கிறதுக்காக திரு பார்த்திபன் அவர்கள் வந்து துணைத் தலைவராக வந்து நியமிக்கப்பட்டிருக்காரு. போக ராஜசாக நிகழ்ச்சிக்காக என்னென்ன விஷயங்கள், எத்தனை பிரிவுகள், என்னென்ன செய்யணும்னு விவாதம், அதுக்கான விஷயங்கள் எப்படி இப்போ மேற்கொண்டு செயல்படணும்ன்றது பேசப்பட்டுச்சு. ஜிஎஸ்டி எல்லோருக்கும் தெரியும், சினிமா கட்டணத்தில் வந்து குறைஞ்சது வந்து ரொம்ப சந்தோஷம். 28% 18% 12% குறைக்கப்பட்டுருக்கு. அது சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கும் நன்றி தெரிவிச்சுக்கிறோம், ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கும் நன்றி தெரிவிச்சுக்கிறோம். ஏன்னா இது வந்து பாரம் வந்து நாட் ஜஸ்ட் ஆன் இண்டஸ்ட்ரி, எண்டு கன்சியூமர் மேலேயும் வந்து இப்போ குறையும். டெஃபினட்டாக இன்னும் ஒரு ஸ்லாப் குறையுன்ற நம்பிக்கையோடு நாங்கள் இருக்கோம். தியேட்டர் கட்டணம், அதாவது சினிமா டிக்கெட் கட்டணம் குறையும் போது கூடுதலாக நம்ம மக்கள் வந்து திரையரங்குக்கு வரதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஸோ அதுக்கான விஷயமும் பேசப்பட்டது. கூடிய சீக்கிரமாக தான் மாண்புமிகு முதலமைச்சரை சந்திக்கிறதுக்காக நாங்கள் விண்ணப்பத்திருக்கோம். ஸோ கண்டிப்பாக அவங்க சந்திப்போம்.